வணக்கம். 28/8/2023 திங்கட்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பெயர் இருட்டடிப்பு செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்களிடையே சாதிய பாகுபாடு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக 3 பேராசிரியர்களை பணியிட மாற்றம் செய்து கல்லூரி கல்வி இயக்கம் உத்தரவிட்டுள்ளது. கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பராமரிப்பு பணிகள் தனியாரிடம் ஒப்படைக்க உள்ளது. ஓணம் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை திங்கட்கிழமை மாற்றமின்றி பவுனுக்கு ரூபாய் 43,840 விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆலங்குளத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். மயிலாடுதுறையில் இருந்து சேலத்துக்கு நேரடியாக புதிய ரயில் சேவை இன்று முதல் தொடங்கப்பட்டதால் ரயில் பயணிகள் சங்கத்தினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆவடியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு சென்று கொண்டிருந்த மின்சார ரயிலில் புகை வந்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே பறக்கும் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் திங்கட்கிழமை காலை 53.70 அடியிலிருந்து 52.78 அடியாக சரிந்தது. தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GSTP உயர்ந்துள்ளதற்கு முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் திங்கட்கிழமை August 28 ஒரு சில இடங்களில் இடி மின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நிகழாண்டில் 63,492 பேருக்கு காசநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக உள்ளன. காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக சிறு வணிகர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இளம் தொழில் முனைவர் கூட்டமைப்பு இணையும் விரைவில் தொடங்கப்படும் என வணிக சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் AM விக்ரமராஜா திருவற்றியூரில் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். நேர்மையாக ஆட்சி நடத்தும் மத்திய அரசின் மீது திமுக வீண்பழி சுமத்துவது நகைப்புக்குரியது என தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட தமிழக ஆசிரியர்கள் இருவருக்கு ஆளுநர், முதல்வர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொறியியல் படிப்புகளுக்கான 3 சுற்று கலந்தாய்வு நிறைவடைந்துள்ளது. மாநிலம் முழுவதும் பல்வேறு கல்லூரிகளில் மொத்தம் 50,737 இடங்கள் நிரம்பாமல் உள்ளன. அரசு மருத்துவமனைகளில் கழிப்பறைகள், வார்டுகளில் நோய்க்கிருமிகள் பரவாத வகையில் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று மக்கள் நலத்துறை செயலர் ககன் தீப் சிங் பேடி அறிவித்துள்ளார். குறுவை பயிர்களுக்கு அருகும் ஆபத்து இருப்பதால் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வலுவான வாதங்களை முன்வைத்து கர்நாடகத்திலிருந்து நீர் பெற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் வீரபாண்டி பகுதியில் உள்ள பின்னலாடை நிறுவனத்தில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 மதிப்பிலான பின்னலாடைகள் இயந்திரங்கள் இருந்து நாசமடைந்தன. மதுரை ரயில் பெட்டி தீ விபத்தில் காயமடைந்த 28 பேர் 2 விமானங்களில் ஞாயிற்றுக்கிழமை லக்னோவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாய்க்கடி, பாம்புக்கடி மருந்து கையிருப்பு உள்ளதை பொதுமக்கள் அறிந்து தேவைக்கேற்ப பயன்படுத்தும் வகையில் அதற்குரிய மருந்து இருப்பு தொடர்பான அறிவிப்பு பலகையை வைக்க வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்துள்ளன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.